ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வந்து ஒரு நல்ல வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது டயபெட்டிஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு சில டிப்ஸ் வந்து எனக்கு நான் அனுபவித்த லைஃப்பில் அனுபவித்த சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து டயட் பிளானும் வந்து நான் கொடுத்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நான் வந்து டயபெட்டிக், ப்ளஸ் என்னோடய வெயிட்டும் வந்து கொஞ்சம் கூட இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிசம்பர்லேருந்து இந்த டயட் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் போடுற டயபெட்டிஸ் ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ணி, நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணிடலாம். எனக்கு டேப்லெட் சாப்பிட்டு ஹையாக இருந்துச்சு, பட் இப்போ வந்து எனக்கு கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ், ப்ளஸ் வந்து வெயிட் வந்து கிட்டத்தட்ட 7 kgs குறைஞ்சிருக்கு. இது வந்து நிச்சயமாக நிறைய பேருக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டாயம் நடக்கணும், இல்லைனா வந்து எக்ஸசைஸ் செய்யணும். இது கட்டாயம் நம்ம செய்ய வேண்டிய ஒன்று. உங்களுக்கு டயபெட்டிஸ் குறையணும், வெயிட் குறையணும்னு சொன்னால் நிச்சயமாக இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணணும். இப்போ நீங்கள் வெளியே உங்களால் வாக் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்லேயே வந்து நீங்கள் வாக் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட இதில் போயிட்டு, யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் சர்ச்சில் வாக்கிங் அட் ஹோம்னு போட்டிங்கன்னா நிறைய வந்து 3 kilometers, 1 kilometer அது மாதிரி வந்து ஹார்ட் பேஷண்ட்டுக்கு தனியாக அது போல் வந்து வாக்கிங் இருக்குது. நீங்கள் அதே போல் நீங்கள் வீட்டில் வந்து உங்கள் கம்ப்யூட்டர் முன்னாடியோ இல்லை உங்கள் ஃபோன் முன்னாடியோ நீங்கள் செஞ்சுக்கலாம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் வந்து வெளியே போக மாட்டேன், நான் உள்ளேயே வந்து வீட்லேயே வந்து இந்த வாக்கிங் வந்து பண்ணிட்டுருந்தேன். ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸசைஸும் இது வந்து கண்டினியூஸாக வந்து நான் செஞ்சதுனால எனக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிது. நீங்களும் வந்து இது கட்டாயம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப் வந்து கட்டாயம் வந்து நம்ம தண்ணி வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 liters வந்து டெய்லி நம்ம கட்டாயம் குடிக்கணும். ஒன்று வந்து நம்ம தண்ணி குடிக்கலாம், இல்லை வந்து மோர் குடிக்கலாம். ஆனால் மோரில் வந்து நீங்கள் சால்ட் சேர்க்கக்கூடாது, வேணால் கொஞ்சம் பெப்பர் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா சால்ட் நீங்கள் சேர்த்திங்கன்னா இல்லை சுகர் சேர்த்திங்கன்னா டயபெட்டிக்கும் நிறைய ஆகும், சால்ட் சேர்த்திங்கன்னா வெயிட் வந்து கூடும். ஸோ வந்து சால்ட்டும் சுகரும் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு பேப்பர் போட்டு நீங்கள் அதை குடிக்கலாம். அது என்னென்னா நமக்கு வந்து வாட்டர் கண்டென்ட்ஸ் வந்து நமக்கு தேவை. அதனால ஒரு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 liters நீங்கள் நிறையா கூட குடிக்கலாம், ஆனால் அது குறைச்சலாம் இல்லை. அதையும் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடுத்த டிப் வந்து நம்ம சாக்லேட்ஸோ ஸ்வீட்ஸோ ஃப்ரைட் ஐட்டம்ஸோ ஸ்நாக்ஸோ இது எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணணும். இந்த 3 months பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணேன். ஏதோ சில இடத்துல போகும்போது கொடுத்தாலும் வந்து ஒரு பிஸ்கெட் அது மாதிரி தான் வந்து சாப்பிட்டேன், பட் ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடல. ப்ளஸ் வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டேன். ரொம்பவே வந்து ரெடியூஸ் பண்ண முடியாதுங்க, ஏன்னா வந்து நம்ம ஃபேமிலியில் நம்ம செய்யும் போது ஒன்று ரெண்டை நம்ம சாப்பிட்டு தான் ஆகும், பட் கண்ட்ரோல் பண்ணும் போது நிச்சயமாக உங்களால் முடியும். இதுவும் ஒரு டிப். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் வந்து நம்ம மெடிசன் ரெகுலராக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா மெடிசன் வந்து டோசேஜும் வந்து கரெக்டாக நல்ல டாக்டர்கிட்ட போய் கரெக்டாக வந்து மெடிக்கேஷன் வந்து நம்ம எடுத்து தான் ஆகணும். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நைட்டு டோசேஜ் வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்கவே ஃபாஸ்டிங் சுகர் வந்து ரொம்ப ஹையாக இருந்தது. இது நான் டாக்டர்கிட்ட போய் மறுபடியும் வந்து எல்லாம் செக் பண்ணி நான் வந்து ஒழுங்காக அந்த டேப்லெட் டோசேஜ் எடுக்கும் போது எனக்கு வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சு. அதே போல் ஸ்ட்ரெஸ்ஸு கூடவே கூடாது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இதை பற்றியும் கவலைப்படாமல் ரொம்ப டென்ஷன் ஆகாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கனாலே இது வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து டயட்டு இருந்துட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலே நம்மளோட டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். அது இல்லாமல் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ வந்து நம்ம என்ன டயட் நான் சாப்பிட்டேன் அதை வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இந்த நவீன வீடியோ போடுறேன். முதல்ல வந்து என்னோடய டயட் வந்து லோ கார்போஹைட்ரேட்,
டயட். எப்படின்னா நமக்கு வந்து எதுக்குமே பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ டின்னரோ நம்ம வந்து லோ கார்போஹைட்ரேட்ஸ் டயட் எடுத்தோம்னா நிச்சயமாக உங்கள் சுகர் லெவல் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் ஆகுங்க. இப்போ லோ கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்திங்கன்னா நிறைய நட்ஸில் நிறையா இருக்குது, அதே போல் வெஜிடபிள்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸுனால் நிறைய ப்ரோட்டீன்ஸ் உள்ள மீட் சிக்கன் ஃபிஷ் எல்லாம் இருக்குது. இப்போ இது தான் நம்ம வந்து இன்றைக்கி கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். வெஜிடேரியனாக இருந்தால் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய நட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபியூ பிரேக்ஃபாஸ்ட் போட்டிருக்கேன், லன்ச் அண்ட் டின்னர் போட்டிருக்கேன், அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் ஒரு ரெசிபி நான் போட்டேன், இந்த ரெசிபீஸ் எல்லாம் இதில் இருக்கிற ரெசிபீஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி வந்து கிரானோலா வித் கர்ட், இதை நான் செஞ்சேன். இதில் வந்து நான் ஃப்ரூட்ஸ் கூட கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். டயபெட்டிஸ் இருந்தால் கூட சில ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம், கொஞ்சம் எடுத்துக்கலாம், ரொம்ப எடுக்க முடியாது, பட் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சம் மாதுளம்பழம் எடுத்திருக்கேன், ஒரு 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 டேபிள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம், அதிலலாம் தப்பே இல்லை. அதே போல் வாழைப்பழம் வந்து யூஸ்வலாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் வந்து ரெட் பனானா எடுத்திருக்கேன் செவ்வாழை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலரிஸ் ரொம்ப குறைச்சல், அதில் வந்து சுகர் கண்டென்ட்ஸ் இருக்குது. ஆனால் வந்து நான் முழு வாழைப்பழம் எடுக்கலை, வந்து ஒரு சும்மா வந்து ஒரு ஹாஃப் வாழைப்பழம் மட்டும் வந்து, அது கூட நான் சொல்கிறது இது வந்து ஒரே ஒரு நாள் தாங்க, வாரத்தில் ஒரு நாள் தான், டெய்லி வந்து இப்படி சாப்பிட்றது கிடையாது. இது ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ இதை வந்து நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கிரானோலா ரெசிபியும் வந்து நான் கீழே கொடுக்குறேன், அதுவும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க, இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து விடவே மாட்டீங்க, நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஏதாவது ஒரு இட்லியோ தோசையோ வந்து அரிசியோட, நம்ம வந்து வெறும் அரிசியில் நம்ம செய்யாமல், இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சன்னாவும் பச்சை பயிரும் ஆட் பண்ணி, இல்லை பச்சை பயிர் மட்டும் ஆட் பண்ணி, இல்லைன்னா வந்து கொள்ளு ஆட் பண்ணி, இதெல்லாம் வந்து எங்கள் இதில் வந்து லோ கார்போஹைட்ரேட்ஸில் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். டயபெட்டிக் ரெசிபீஸில் இது கட்டாயம் இருக்குது, இதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது போல் வந்து தோசை இட்லி செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஒன் ஆர் டூ தாங்க சாப்பிடணும், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஒன்றே ஒன்று தான் சாப்பிடுவேன். கூட வந்து கொஞ்சம் ஏதாவது வந்து ஒரு கர்ட் ஒரு கப்போ, இல்லை வந்து ஒரு எக் வந்து பாயில் பண்ணி, எக் ஒயிட் பாயில் பண்ணி ஒரு ரெண்டு, அது மாதிரி வந்து நான் கூட பசிக்கு வந்து சாப்பிட்டுப்பேன். ஆனால் நான் ஒரே ஒரு இட்லி இல்லைனா ஒரே ஒரு தோசை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் முடியுமான்னு தெரியல, இல்லைனா ரெண்டு தாங்க, ரெண்டுக்கு மேலே நீங்கள் சாப்பிடக்கூடாது. அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தியும் சேர்த்துக்கலாம், பூரி கிடையாது, சப்பாத்தி கூட வந்து எண்ணெய் போடாமல் நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் ஒரே ஒரு சப்பாத்தி தான். இதுக்கு சைட் டிஷ் வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையா வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து வெஜிடபிள் வேணும்னா கொஞ்சம் நிறையா வச்சுக்கலாம், இல்லை உருளைக்கிழங்கு கூடாதுங்க, ஏன்னா டயபெட்டிக்கு உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டோம். எந்த கிழங்கு வகையும் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. மற்றது சைட் டிஷ் நீங்கள் எடுத்துக்கும் போது ஏதாவது ஒரு வெஜிடபிளோ இல்லை ஏதாவது ஒரு சாலடோ எடுத்துக்கலாம், அது வந்து ஒரு கப் சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு சப்பாத்தி உங்களுக்கு போதும். ஏன் நான் வந்து இந்த சப்பாத்தியில் சொல்கிறேன்னா இதில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, அரிசியிலையும் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, எல்லா பருப்புலேயும் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, அதனால வந்து இது கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். இது நம்ம வந்து இப்படி கண்டினியூஸாக நம்ம சாப்பிடும் போது நிச்சயமாக நமக்கு வந்து டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா உப்மா, இது வந்து கோதுமை ரவையிலையும் வந்து செய்யலாம், இல்லை ரவை உப்மாவும் செஞ்சுக்கலாம். ஆனால் நான் வந்து இப்போ நம்ம குடும்பத்தில் வந்து நம்ம உப்மா செய்யும் போது நிறைய வெஜிடபிள்ஸ் போட முடியாது, அதனால என்ன பண்ணுவேன்னா உப்மா செஞ்சுட்டு அவங்களுக்கு தேவையானது எடுத்துட்டு எனக்கான வந்து ஒரு கொஞ்சம் ஒரே ஒரு கை தான் உப்மா எடுப்பேன். ஆனால் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் வேக வச்சு அதோட கலக்கி கொஞ்சம் உப்பு போட்டு அதோட கலக்கிட்டேன்னா எனக்கு வந்து ஒரு அந்த குவான்டிட்டி வந்து எனக்கு வந்து நிறையாவே இருக்கும்.
இப்போ இது போல வந்து நீங்க வெஜிடபிள்ஸை வந்து இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது நீங்க உப்புமா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அதே போல கார்போஹைட்ரேட்ஸ் நீங்க கொஞ்சம் குறைச்சி ஹெல்த்தியா நீங்க சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு டிப், இது வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமா வந்து டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகும். உப்புமால நீங்க தாராளமா நட்ஸ் போட்டுக்கலாம். இதை பத்தி வந்து எல்லாம் அது வந்து குட் கொலஸ்ட்ரால் தான், அதனால நீங்க வந்து நட்ஸ் வந்து போட்டு சாப்பிடலாம். அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து லெட்யூஸ் ரேப் வந்து ஒரு நான் ஒரு ரெசிபி போட்டேன், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. இந்த லெட்யூஸ் ரேப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல், நல்ல ஃபில்லிங்காக இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஃபில்லிங் வந்து வெஜிடபிள் மட்டும் வச்சுக்கலாம், நான்வெஜ் வந்து கொஞ்சம் சேர்த்து வெஜிடபிள் சேர்த்தும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வந்து பிடிக்குதோ அது மாதிரி வந்து வச்சுக்கலாம், சுகர் கிடையாது. லீஃபி வெஜிடபிள்ஸ் எதுனாலும் வந்து நீங்கள் நல்ல தாராளமாக நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இது சாப்பிடும் போது நமக்கு நல்ல ஒரு ஃபில்லிங் கொடுக்குது. இது வந்து உங்களுக்கு சுத்தமாக வந்து கார்போஹைட்ரேட்ஸே கிடையாது, அதனால நீங்கள் வந்து பார்த்து என்னென்ன வெஜிடபிள் என்ன நான்வெஜ் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்ப்ரவுட் சாலட். இப்போ வந்து ஸ்ப்ரவுட்ஸில் வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப குறைச்சல், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ க்ரீன் கிராம்ஸ் பச்சை பயிர் எடுத்துக்கோங்களேன், அதில் வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் ஸ்ப்ரவுட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக வந்து அப்படியே வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து முக்கா கார்போஹைட்ரேட்ஸ் அப்படியே குறைஞ்சிரும், ரொம்ப குறைச்ச கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்கும். அதனால் லோ இன் கார்போஹைட்ரேட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் லோ இன் கார்போஹைட்ரேட்ஸ். அதனால் எந்த இதுவும் வந்து நீங்கள் ஸ்ப்ரவுட்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு சாலட் தயிர் ஆட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா லோ கேலரி வித்தவுட் ஆயில் அண்ட் வித்தவுட் எக் ஒரு மைனஸ் பண்ணி எங்களோட இதில் வந்து செஞ்சு போட்டிருக்கேன், ரெசிபி இருக்குது, அது வேணால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அது மைனஸை யூஸ் பண்ணி ஹெல்த்தி மைனஸும் இருக்குது, ரெண்டு மைனஸ் போட்டிருக்கேன், ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தி. அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சாலட் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பார்த்துட்டோம், நிறைய பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அது வந்து நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஒரு கண்டிஷன்லாம் கிடையாதுங்க, இது தான் சாப்பிட்ணும் அப்படியெல்லாம்னு. நான் சொன்ன பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு எப்படியோ அது ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் இதே பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட் என்ன நீங்கள் சாப்பிட்றீங்களோ அது மாதிரி வந்து இதில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்லேயே ஏதாவது ஒன்று வந்து டின்னருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது எல்லாமே லோ கார்ப் தான், அதனால தாராளமாக நீங்கள் டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லஞ்ச் வந்து என்ன சாப்பிட்ற லஞ்ச் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வந்து யூஸ்வலாக மீல்ஸ் தான், ஆனால் சாதம் வந்து நான் ஒரு ரெண்டும் ஒரே ஒரு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனோ இல்லை அது கொஞ்சம் கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், ஆனால் நான் ரொம்பவே குறைச்சலாக சாப்பிடுவேங்க. அவ்வளோதான் ரைஸ் வச்சுப்பேன். பொரியல் வந்து நான் நிறைய வச்சுப்பேன், நான் என்ன பொரியல் பண்ணுறேனோ அது வந்து நிறைய வச்சுப்பேன். அதே போல் இப்போ உங்களுக்கு இன்னொரு டிப் என்னென்னா, நீங்கள் செய்கிற காயெல்லாம் போட்டு வந்து நீங்கள் சாம்பார் செய்வீங்க இல்லையா, அதில் நான் என்ன பண்ணுவேன்னா காயை நிறையா வந்து எடுத்துப்பேன், நிறைய காய் போடுவேன். ஸோ அந்த காயெல்லாம் எடுத்து நான் வந்து சாதத்துக்கு வச்சுப்பேன். அப்போ நம்ம வந்து அது இல்லாமல் சாலட் ஆட் பண்ணிப்பேன். அதாவது இது நான் வந்து சொல்கிறது வந்து ஒரு நாளோட லஞ்ச் இல்லைங்க, இது வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று ரைஸ் மட்டும் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் நீங்கள் எடுக்கணும். ஆனால் என்ன நீங்கள் பொரியல் செய்கிறீங்களோ அது நீங்கள் வச்சுக்கோங்க, என்ன வந்து நான்வெஜ் ஏதாவது செஞ்சீங்கன்னா அதுவும் வச்சுக்கோங்க. பட் ஆயில் எல்லாம் குறைச்செல்லாம் செய்யுங்க. மினிமம் வந்து நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி இல்லைனா வந்து கிரில் பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து பசி ஆற்றும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன்ஸு ப்ளஸ் ஹெல்த்தி எல்லாமே இருக்குது. அப்படியே வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா வந்து எக் ஒயிட் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லை வந்து வெஜிடபிள் சாலட் எடுத்துக்கோங்க, தயிர் ஒரு கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் மெயினாக வந்து நான் சாப்பிட்டது என்னன்னா இதெல்லாமே நான் ஆட் பண்ணிப்பேன். ஆனால் நான் டெய்லியும் வந்து நான் ஃபிஷ் வந்து அட்லீஸ்ட் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வந்து ஃபிஷ் எடுத்துப்பேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் இந்த டயபெட்டிக் ஹை ஆனதுனால கொஞ்சமாக வந்து
கொஞ்சம் மறுக்கிறது மாதிரி வந்து கை கால்லாம் மறுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து டாக்டர் சொன்னாங்க B12 குறைச்சலாம் இருக்குது. அப்போ B12 எதில் இருக்குன்னு பார்த்தேன், மத்தி மீனில் நிறையா இருக்குது, ஐலாவில் நிறையா இருக்குது. அதனால வந்து நான் மத்தி மீன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வீக்லி த்ரைஸ் ஃபோர் டேஸ் கூட நான் சாப்பிடுவேன். அப்படி ஒரு வாரம் நான் மத்தி வாங்கினேன்னா ஒரு வாரம் வந்து ஐலா வாங்குவேன், இல்லை வேறு மீன் வாங்கினாலும் பரவாயில்ல. ஆனால் B12, அதுக்கப்புறம் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், இது இருக்கிற ஃபிஷ் தான் வந்து நான் வாங்குவேன். இதுதான் நான் சாப்பிட்டேன். இப்போ லஞ்சில் வந்து நம்ம இதெல்லாத்த விட டெய்லி வந்து ஒரு கீரை ஆட் பண்ணுறது நல்லது. அட்லீஸ்ட் வீக்லி வந்து த்ரைஸாவது வந்து 3-4 ஏதாவது ஒரு கீரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பொரியலோ கூட்டோ இல்லை வந்து ஏதாவது ஒரு கீரை வந்து இதோட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஒரு ஹெல்த்தி. இப்போ லஞ்சோட வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து கிவி சாப்பிட்லாம், இல்லை வந்து கொய்யாப்பழம் வந்து ஒரு சின்ன பழம் சாப்பிட்லாம், மாதுளை பழம் கொஞ்சம் சாப்பிட்லாம், ஸ்ட்ராபெரி இது போல் வந்து ஒரு ஏதாவது ஒரு ஃப்ரூட் வந்து எடுத்துக்கலாம். இது நெசசிட்டி கிடையாது. எவ்வளோ ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது தான். பட் ஆனால் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தும் வேணும் இல்லையா, அதனால் வாழைப்பழம் தவிர்த்து மற்ற ஃப்ரூட்ஸ் வந்து பப்பாயா எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ட பின்னாடி ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன கப்பில் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். இது போல் லஞ்சுக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். எது உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கோ அது போல் வந்து நீங்கள் எல்லாம் பிளான் பண்ணி சாப்பிடுங்க. அதாவது மெயின் வந்து ரைஸ் இல்லை சப்பாத்தி அப்படி நீங்கள் ரைஸ் வேண்டாம் சப்பாத்தி எடுத்துக்கிறேன்னா ஒரு சின்ன சப்பாத்தி ஒன்று எடுத்துக்கோங்க. மற்றபடி வந்து வெஜிடபிளோ சிக்கனோ எக்கோ ஃபிஷ்ஷோ இல்லை வந்து சாலடோ இதெல்லாம் வந்து தாராளமாக உங்களுக்கு வந்து நல்ல பசி அடங்குற வரைக்கும் நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஒரு மெயின் டிப் என்னென்னா, நீங்கள் வந்து நல்லா சியூ பண்ணி சாப்பிடணும். அதாவது நம்ம சலைவால் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம முழுங்கும் போது, அப்போ நம்ம வந்து ஒரு கொஞ்சம் சாதம் எடுத்தோம்னா நம்ம வந்து நல்லா சியூ பண்ணி சாப்பிடும் போது அது வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல ஜீரணமும் ஆகும். அதே போல் உங்களுக்கு அந்த சலைவா உள்ளே போகும்போது டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம குவான்டிட்டி எடுக்கிற குவான்டிட்டியும் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக எடுப்போம். இதுதான் ஒரு டிப். அதனால வந்து இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவசர அவசரமாக சாப்பிட வேண்டாம். இப்போ நம்ம வந்து டின்னர் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்ட ஏதாவது ஒன்று டின்னருக்கும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் இங்கே காட்டுறது வந்து வெஜிடபிள் சாலட். இந்த வெஜிடபிள் சாலடில் வந்து நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ரெசிபி நான் வந்து போட்டிருக்கேன், அதை எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் தான் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுக்காக, மற்றபடி வந்து லோ இன் கேலரி மைனஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து ஹெல்த்தி மைனஸ்ன்னு நான் போட்டிருப்பேன். அது வெறும் வந்து நட்ஸில் செஞ்ச மைனஸ் இல்லை கர்டில் செஞ்ச மைனஸ் ரெண்டு ரெசிபி எங்களோட சேனலில் இருக்குது. அந்த ரெண்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு. அதே போல் ரோஸ்ட் பண்ணியும் சாப்பிட்லாம். வெறும் வந்து மைக்ரோவேவில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து இந்த நிறையா இப்போல்லாம் வந்து நிறையா கிரில்லிங் இதெல்லாம் வந்திருக்கு, அதுலேயும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படியாவது வந்து வேக வச்சோ இல்லை ரோஸ்ட் பண்ணியோ அதில் வந்து டேஸ்ட்டுக்கு நம்ம வந்து இது போல் மைனஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இது இல்லாத நம்ம வந்து ஃப்ரூட் சாலட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் டின்னருக்கு. அதில் வந்து சுகர் நிறையா இல்லாத ஃப்ரூட்ஸாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் பனானா ஒரு பாதி எடுத்துக்கலாம், ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துக்கலாம், கிவி எடுத்துக்கலாம், பப்பாயா எடுத்துக்கலாம், கோவா எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து கொஞ்சம் குறைச்சி எடுத்துட்டு அந்த சாலட்ல நீங்கள் வந்து கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் வந்து இல்லை கிரானோலா கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், இல்லை வந்து நீங்கள் ஸ்மூதி கூட செஞ்சுக்கலாங்க, அது கூட வந்து சூப்பராக இருக்குது. அந்த ரெசிபி நான் போடலான் இருக்கேன். ஏதாவது ஒரு வெஜிடபிள், கொஞ்சம் பீட்ரூட், கொஞ்சம் கேரட் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் நிறைய வேண்டாம்.
இந்த ஸ்மூதி வந்து ஃப்ரூ வெஜிடபிள் ஸ்மூதியில வந்து நீங்க கிரானோலா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது கூட சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு நம்ம கிரானோலா வித் கர்ட் பார்த்தோம் இல்லையா, அது வந்து கிரானோலா வித் மில்க் வந்து நீங்க நைட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சப்பாத்தி கூட வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் வித் வெஜிடபிள் கறி, அதுவும் வந்து நீங்க சாப்பிடலாம். முடிஞ்ச வரைக்கும் நைட்ல வந்து கொஞ்சம் லைட் டின்னர் வந்து அட்வைசபிள். அது இல்லாம நம்ம சாப்பிட்ற லோ கார்ப் டயட் வந்து நிச்சயமா வந்து நைட்ல நல்ல ஜீரணம் கொடுக்குதுங்க, நல்ல எந்த ஒரு வந்து அனீசினஸ் இல்லை. முன்னாடி வந்து நான் நிறைய சாப்பிடும் போது வந்து நைட்ல எப்பவுமே வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இது போல வந்து நாங்கள் டயட் எடுக்கும்போது இதில் வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளமே கிடையாது, நல்லா நல்லாவே இருக்குது. நீங்களும் வந்து இது போல் நீங்கள் வந்து டயட் எடுத்துக்கும் போது நீங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகுது. இது வந்து என்னோட லைஃபோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில். நான் என்னென்ன நான் சாப்பிட்டேன்னு நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் ரெசிபி இருக்குது, லோ கார்டா ரெசிபீஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து வெயிட்டும் வந்து ரெடியூஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தோம், லஞ்ச் பார்த்தோம், டின்னர் பார்த்தோம். இப்போ நடுவில் வந்து நமக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் தேவைப்படும். ஏன்னா வந்து நம்ம மெடிசன் எடுக்கிறவங்களுக்கு அட் டைம்ஸ் வந்து இந்த சாப்பாடு பத்தாமல் லோ சுகர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அப்பப்போ வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப லோ ஆச்சுன்னா உங்களோட டேப்லெட்ஸை வந்து டோசேஜ் மாற்றணும். அது டாக்டர்கிட்டையும் நீங்கள் அடிக்கடி நீங்கள் போயிட்டு ரெகுலராக நீங்கள் செக்கப் ப்ளஸ் ரெகுலராக உங்களோட இதை மானிட்டர் பண்ணிக்கோங்க குளுக்கோஸ் லெவலை. அது இல்லாமல் ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்வீட் இல்லாமல் வந்து நம்ம ஸ்நாக் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மோர் குடிக்கலாம், ஏன்னா உப்பு போடாமல் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் உப்பு கொஞ்சம் குறைச்சிக்கலாம், பிபி பேஷண்ட்டாக இருந்தால் உப்பு குறைச்சிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் உப்பு போட்டு குடிக்கலாம். மோர் வந்து நீங்கள் நடுவில் குடிச்சிக்கலாம். அதே போல் வந்து ஏதாவது வெஜிடபிள் ஸ்மூதியோ கொஞ்சம் ஃப்ரூட்ஸு ஆட் பண்ணி ஸ்மூதி வேணால் நீங்கள் நடுவில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு ரெசிபி போட்டிருக்கேன், கேழ்வரகில் வந்து லட்டு போட்டிருக்கேன் கேழ்வரகு மாவில். அது வந்து வெறும் வந்து கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் வந்து பேரிச்சம் பழம் போட்டு அந்த லட்டு வேணால் நீங்கள் அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா பேரிச்சம் பழம்ல சுகர் இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறோம், அது வந்து நம்ம இவ்வளோ டயட் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது போல் செஞ்சு சாப்பிடுங்க. இல்லை பிஸ்கெட் ஒரு ரெண்டு பிஸ்கெட்டோ இல்லை வந்து ஏதாவது ஸ்நாக் வந்து கொஞ்சம் வேணால் எடுத்துக்கலாம், பட் ஆனால் ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுக்காதீங்க. இது போல் வந்து நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக வந்து உங்கள் டயபெட்டிக் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும், வெயிட்டும் ரெடியூஸ் ஆகும். இந்த ரெசிபிஸ் எல்லாம் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட லைஃப்பில் வந்து நல்ல வந்து இந்த ரெசிபீஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வந்து சுகர் கண்ட்ரோல்டாக இருக்குது, ப்ளஸ் வந்து எனக்கு நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு, அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து இப்போ பரவாயில்ல. அதுக்கப்புறம் வெயிட்டும் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகிட்டுருக்கு. அதனால் நீங்கள் இதே போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது எப்படி சாப்பிட்டுட்டு எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றத உங்கள் கமெண்ட்ஸில் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். பின்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ டயபெட்டிக்கில் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.